அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா கருணையோட வடிவம், எல்லாருக்கும் ஒரு நல்லத்தை சொல்கிறது, இதத்தை சொல்கிறதுக்குன்னே ஒரு அவதாரம். எதை பண்ணினா நமக்கு சிறப்பு, எதை பண்ணினா நமக்கு ஸ்ரேயஸ், எதை பண்ணினா நமக்கு நன்மை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவள் பல விதங்களில் யோஜனை பண்ணி பல திட்டங்களில் நமக்கு சொல்லி சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அதெல்லாம் நாம் தான் ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா நமக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும். அந்த அபரிமிதமான பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், அந்த பலனை அடையணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலிமா பெரியவாளோட மகிமையெல்லாம் நாம் பார்த்துட்டு வரோம். அதில் பெரியவா பிடியரிசி திட்டத்தை பற்றி சொன்னா அப்படின்னு பார்த்தோம். அன்னதான சிறப்பு, அந்த பிடியரிசி திட்டத்தோட பெருமை, தான தர்மங்களில் சாஸ்திரம் எதுக்கு நமக்கு உயர்வாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு சமுதாய பிரச்சனை, முக்கியமான ஒரு பிரச்சனை வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது. இந்த வரதட்சணை கொடுமைக்காக இந்த வரதட்சணை ஒழிப்பு அப்படின்னு இப்போ ஏதோ பார்த்தேன்னா அரசியல் ரீதியெல்லாம் வரதட்சணை ஒழிப்பு அப்படி இப்படின்னு பல அமைப்பெல்லாம் இதை ஒரு இயக்கமாக பண்ணின்னு இருக்கு. ஆனால் 1960 வாக்கிலேயே பெரியவா இதுக்கு ஒரு பெரிய ஸ்கீமாக சொன்னால் வரதட்சணை ஒழிப்பு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சானே சொல்லலாம் பெரியவா. காரணம் அந்த காலகட்டத்தில் 1960 வாக்கிலெல்லாம் இந்த வரதட்சணை கல்யாணத்தில் பெண்களுக்கு கல்யாணம் அப்படின்னா வரதட்சணைங்கிறது ஒரு பெரிய பூதம் மாதிரி ஒரு பெரிய கொடுமையாக இருந்தது, ஒரு சிரமமான காரியமாக இருந்தது. ஒரு பணத்தை எடுத்து, அதாவது கல்யாண செலவுக்கு அப்படின்னா ஏதோ ஸ்ரீதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெண்ணை வெறுமனை அனுப்பாத, அவளுக்கு ஏதோ ஒரு நகை நட்டு பாத்திரம் மண்டங்கள் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு ஸ்ரீதனம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சாஸ்திரம்தான். இருந்தால் கூட அதை ஒரு ஆடம்பரமாக இத்தனை பவுன் போட்டேன், இத்தனை பவுன் நகையை போட்டேன், வைரத்தை போட்டேன், வைர உடைத்தை போட்டேன், இது மாதிரி இத்தனை பட்டுப்புடவை வாங்கினேன், இவ்வளவு விலைக்கு அத்தை வாங்கினோம், இத்தை வாங்கினோம், இவ்வளவு ஆடம்பரம் எடுத்தனும், இத்தனாம் பெரிய சத்திரத்தை எடுத்தோம், இன்னென்னலாம் பண்ணினோம், இப்படி ஜானவாசம் ஊர்வலம் வச்சோம், இப்படி ரிசப்ஷனில் கச்சேரி வச்சோம், அத்தை பண்ணினோம், இத்தை பண்ணினோம் அப்படின்லாம் நாம் இந்த கல்யாணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆடம்பரமாக தானே பண்ணிட்டு போயிருக்கு சமுதாயத்தில். இப்படி பண்ணினத்துனால இருக்கிறவா பண்ணுறாங்கிறதுனாலேயே என்ன ஆகிடும்னர், இல்லாத வாழ்க்கெல்லாம் முதல்ல ஒரு குறை வந்துடுது, தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அதுக்கு மேலே இந்த இருக்கிறவா பண்ணுறவாளை பார்த்தா வாழை பார்த்தா நமக்கு ஒரு அசிகை வந்துடுது. மூணாவது, நம்மளும் எப்படியானும் கடன் உடன் வாங்கியானும் இது மாதிரி பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் வந்துடுறது. இப்படி சமுதாயத்தில் பல குழப்பங்கள் வர்றதுக்கு, பல தவறுதல்கள்லாம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால தான் பெரியவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிமையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும்னு சொன்னது காரணமே தான். உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே ஆடம்பரம், அனாவசிய செலவு தான். அந்த ஆடம்பரத்தினால தான் அனாவசிய செலவு பண்ணுறோம். அதனால் ஆடம்பரத்தை எடுத்து எளிமையை பண்ணிட்டோம்னா அனாவசிய செலவுக்கும் நமக்கு வேலை இல்லாத போயிடும், அப்போது அமைதியும் தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பல விஷயங்களை சொன்னால். நமது இந்து மதத்தோட சிறப்பே என்னென்ன, ரொம்ப எளிமை தான். பெரியவாளையே பாருங்கோளே, அவள் இருந்தது எப்பேற்பட்ட ஒரு பீடத்தில், ராஜாதி ராஜாக்கள்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவள் காலில் வந்து விழுறாப்புல, அவள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி அவள் அனுகிரகத்தை வாங்குறாப்புல தான் ஒரு பதவியில் இருந்தா. அப்படி இருந்தால் கூட அவரோட உடையாகட்டும், நடை உடை பாவனை இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும், ஆகாரம் சர்வத்திலையும் பார்த்தா இனிமேல் இதை விட எளிமையாக ஒத்துரு இருக்க முடியாது. பெரியவா தெய்வத்தின் குரலில் பார்த்தா அப்படி தான் சொல்கிறா. நாம் என்ன பண்ணணும், நம்மளோட நடை உடை பாவனையிலேருந்து எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னர், உலகத்தில் உள்ள பரம ஏழைக்கு கூட என்ன கிடைக்குமோ அதைத்தான் ரொம்ப இருக்கிறதுலே பணக்காரன் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறார். இதை விடவா பவர்ஃபுல்லாக ஒரு ப்ராக்டிக்கலாக கம்யூனிசத்தையும் சோஷலித்தையும் சொல்ல முடியும், அதைத்தான் பெரியவா சொல்கிறார். நாட்டில் உள்ள பரம ஏழை என்ன கிடைக்குமோ அவனுக்கு அதைத்தான் நாட்டில் உள்ள பணக்காரன் ஆசைப்படணும், வச்சுக்கணும், உபயோகப்படுத்தணும். அப்படி வச்சுனுட்டா இவன் அவனை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் வராது, துவேஷம் வராது, அதனால தப்பெல்லாம் தண்டாலாம் நடக்காது அப்படிங்கிறதுனால எளிமையாக இருக்கணும்னு சொல்கிறான். நமது இந்து மதத்தில் எல்லாமே எளிமையாக இருக்கிறது தான். அப்படி இருக்கிற அந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது.
லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியிருக்கு, கோடிக்கணக்கில் செலவழிக்கிறவாள்லாம் பார்க்குறோம். அது அத்தனையுமே பரம தோஷம்னே தெரிவாக சொல்கிறார், சாஸ்திர விரோதம். அதாவது நாம் அளவுக்கு அதிகமாக செலவழித்தாலும் அதுவுமே சாஸ்திர விரோதம், அதுவுமே ஒரு திருட்டுக்கு சமம் அப்படிங்கிறா. அந்த தோஷம் வந்துடும். அதனால் எதை எதுக்கு என்னென்ன செலவழிக்குமோ அந்த அளவுபடி தான் செலவழிக்கணும். அதை மீறி செலவழித்தோம்னா நம்மள்ட்ட இருக்குது இல்லைங்கிறது பற்றியே பிரச்சனை இல்லை. இப்படி செலவழித்தாலே அதே ஒரு சாஸ்திர விரோதம் தோஷம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்தை எளிமையாக பண்ணணும் எளிமையாக பண்ணணும்னு சொல்கிறோம். அதில் சில விஷயங்களெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணலாம். அதில் முக்கியமான ஒன்று வரதட்சணை அப்படிங்கிறது. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒருத்தர் வேதாந்த தேசிகன் அப்படின்னு, இந்த வேதாந்த தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டப்பேர். அப்படின்னா அவர் யாரையும் இதுக்கும் எதிர்பார்க்காதவர், எல்லாத்தையும் ஸ்வயமா தானே சாதிச்சுக்கக்கூடியவர், அப்படி ஒரு சக்தி வாஞ்சவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டப்பேர். எப்பொழுதுமே எல்லாருக்குமே விரோதிகள் அப்படின்னு பிடிச்சவா பிடிக்காதவான்னு இருக்கிறது உலகத்துல சகஜம் தானே. அதனால என்ன பண்ண, அந்த வேதாந்த தேசிகனை கண்டா பிடிக்காதவாளும் சில பேர் இருந்தா, அவளுக்குலாம் இவரோட அந்த சர்வதந்திர சுதந்திரன், இவர் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டார், யாருக்கும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு இருக்கிற அந்த பேரை மாத்தணும், இது தப்பு, இவராகவே போட்டுருக்கார், இது பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு அபகீர்த்தி வரணும் அப்படின்னு. அது எல்லாம் ஆனால் ஈஸ்வர அனுகிரகத்தில் தானே ஜெயிச்சுன்னு வந்திருந்த தேசிகன். அப்படி பண்ணுற ஒரு தந்திரங்களில் ஒன்று பண்ணால், ஒரு அடிமுட்டாளாக பரம அசடாக ஒரு பையனை கொண்டு போய் அந்த வேதாந்த தேசிகிட்ட சிஷ்யர் மாதிரி அனுப்பிச்சு, நீ அவர்கிட்ட போய் அவர் கைங்கறிலாம் பண்ணின்னு இரு, அவர்கிட்ட கேளு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. இந்த குழந்தையும் பாவம், இவ எதுக்கு என்ன சொல்லி அனுப்புறான்னு தெரியாது, ஒரு பெரிய மகான் கைங்கரியம்னா நமக்கு க்ஷேமம் அப்படின்னு அவர்கிட்ட போய் இருந்தார். அவருக்கும் இந்த குழந்தைகிட்ட பிரியமாக இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வைங்கன்னா வேதாந்த தேசிகன் என்ன பண்ணார், ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா காசி பணம் வேணும், அதுக்கு உண்டான ஐஸ்வர்யத்துக்கு என்ன போறது, இவரோ ஒரு சன்னியாசியா இருக்கார், இவர்கிட்டயோ ஒன்றும் உடமை இல்லாத இருக்கார், என்ன பண்ணின தேசிகன், அவர் பெரிய வித்வானா இருந்ததுனால பண்டிதரா இருந்ததுனால புரிஞ்சு கொடுத்தோம், யாரோ என்னமோ நமக்கு வேண்டாதவா இந்த குழந்தைய தூண்டி விட்டுருக்கா அப்படின்னு அவர் தெரிஞ்சு விட்டார். இருந்தாலும் இந்த குழந்தை கல்யாணம்னு கேட்டுருத்தோம், இது பண்ணி வைக்கணும், இது நம்மளோட கடமை. அதனால என்ன பண்ணார், ஆஹா பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா. அதுக்கு ஐஸ்வர்யம் ஒன்றா என்ன பண்ணுறது, இப்போ எதிரிகள்லாம் என்ன எதிர்பார்த்துருந்தான்னா, இந்த பொருளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு காசு பணம் வேணும், இந்த காசு பணம் வேணும்னா இவர்கிட்டயோ காசு பணம் கிடையாது, இவர் யார்ட்டையானு போய் வாங்கித்தானே ஆகணும், யாச்சகம் வாங்கணும், அப்படி வாங்கிட்டாருன்னா இவர் சர்வதந்திர சுதந்திரங்கிற பேர் தப்பாயிடும் பொய்யாயிடும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சண்டை போடலாம் அப்படின்னு காத்திருந்தா, இதை தன்னோட மேதாவிலாசத்தினால் தெரிஞ்ச தேசிகன் என்ன பண்ணார், யார்கிட்டையும் போய் கேட்கல, இப்படி மனுஷாள்கிட்ட கேட்டால் தானே நமக்கு கௌரவ குறைச்சல். அவர் என்ன பண்ணினர், ஐஸ்வர்யத்துக்கு அதி தேவதையான மகாலட்சுமியை குடிச்சு ஸ்ரீஸ்துதி அப்படின்னு பண்ணினர். அப்படி ஸ்ரீஸ்துதி பண்ணினோடனே ஐஸ்வர்ய தேவதையான மகாலட்சுமி கனகமழை பொழிஞ்சா அப்படின்னு, ஆதிசங்கருக்காக நெல்லிக்கனியா அம்பாள் மகாலட்சுமி கனகதாரா பண்ணினா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வைஷ்ணவாச்சாரியன வேதாந்த தேசிகனுக்காகவும் அம்பாள் கனகமழை பொழிஞ்சாளாம். அப்படி அம்பாள் பண்ணின அந்த கனகமழையை வச்சுட்டு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு இந்த கதையை சொல்றதே பெரியவா சொல்றா. இது வேதாந்த தேசியனோட பிரபாவம் வெளிப்படுறது, அவருக்கு கனகமழை பொழிஞ்சது. இதில் முக்கியமான விஷயம் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பெரியவா அது சொல்றா, நான் எதுக்காக இந்த கதையை எடுத்து உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன்னா, வேதாந்த தேசிகன் காலத்தில் கூட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவன் கல்யாண செலவுலேருந்து எல்லாத்துக்கும் அவன்தான் பணம் தயார் பண்ணணும்னு தெரியறதே வழியே, பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கையை வச்சு எல்லா செலவையும் அவன் தலையில கட்டுறது முடியாது, தேசிகன் காலம் வரைக்கும் புள்ளத்து வீட்டுக்காரன் தான் செலவழிச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கான்னு தெரியறது எனக்கு பாயிண்ட்டை தான் அப்படின்னு சொல்ற இந்த வரதட்சணையை பத்தி சொல்றதே. அதுக்கப்புறம்தான் சமீப காலங்கள்ல தான் இது தலைகீழ மாறி இருக்கு. தேசிகன் காலத்துல கூட ஒரு புள்ள கல்யாணம் பண்ணிக்கினா பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்திருக்கு. அப்புறம்தான் தலைகீழ மழி பொண்ணு வீட்டுக்காரன் பிள்ளைக்கு பணம் கொடுத்து பொண்ணையும் கொடுக்குறாப்புல இருக்கு. யாரானும் ஒரு கடையில் சாமான வாங்கினா அந்த கடைக்காரன் சாமானையும் கொடுத்துட்டு அதுக்குண்டான விலையும் கொடுப்பாளா, என்ன கொடுக்கவே மாட்டான். வாங்குறவன் தான் விலையை கொடுக்கணும், கொடுக்கறவன் பொருளைத்தான் கொடுப்போம். ஆனால் இந்த விவாகத்தில் பார்த்தேன்னா பொண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுக்குறாப்புல இருக்கு. இது எப்படி ஒரு இந்த பழக்கம் வந்ததுன்னு தெரியல, இது ரொம்ப சாஸ்திர விரோதமான பழக்கம், இதை அடியோட ஒழிக்கணும் மாற்றணுங்கிறதான் பெரியவாளோட ஆசை.
அதுக்காக தான் வரதட்சணை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயத்தை சொன்னான். காரணம், அந்த காலகட்டத்தில் இப்படி வரதட்சணை கொடுக்கறதுக்கு முடியாதே, பல ஏழை குடும்பங்களில் பெண்கள்லாம் கல்யாணம் ஆகாத இருந்தா, இந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் பெரியவாழ்கிட்ட பார்த்தேன்னா எத்தனை பேர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் வயசாகிடுத்து, பொண்ணுக்கு கல்யாணம் வேணும் வயசாகிடுத்து, பிரிவானுகிரமணும் பிரிவானுகிரமணும் அப்படின்னு எத்தனை பேர் வந்து கேட்கறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் பெரியவாளுக்கு நாம் ஏதோ பிரார்த்தனையாக சொன்னால் கூட பெரியவா மனசை அப்படியே ரொம்ப அதில் வாளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. பத்தியா, ஒரு காசி பணத்தினால ஒரு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுறது நின்று எடுத்து பத்தியா, ஒரு விவாகம் அப்படிங்கிறது நமக்கு 40 சம்ஸ்காரத்தில் ஒன்றா சொல்லியிருக்கு, ஒரு அனுஷ்டானத்தில் ஒன்றா சொல்லியிருக்கு, அது நடக்காத போகிறது பத்தியா, சாஸ்திரங்களில் சொன்ன தர்மத்துக்கு சொன்ன அனுஷ்டானம் இல்லாத போயிடுத்து பத்தியா, ஒரு காசி பணத்தினால செலவழிக்க முடியலங்கிறதுனால அப்படின்னு தான் வருத்தப்பட்டு தான் இந்த வரதட்சணையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தா. சரி சார், பொண்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் இவ்வளோ வருத்தப்படணும் அப்படின்னு, ஆனா ஆயிட்டு போகிறது ஆகலைன்னா ஆயிட்டு போகிறது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு நமது சனாதன மதத்தில் நம்ம தேசத்தில் பெரிய விஷயம் என்னென்ன, அந்த கற்புங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஸ்திரீகளுக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் ஆயிடுத்துன்னா அவளுக்கு அதுக்கப்புறம் அந்த வயசு கோளாறுனால மனசு விகாரப்பட்டுண்டு இன்னும் சாஸ்திர விரோதமான பல காரியங்கள் எல்லாம் அனாச்சார காரியங்களும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத படும். அதனாலேயே குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நமது தேசத்தில் நம்ம சாஸ்திரத்தில் எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்ச முடியும், அந்த மனோவிகாரம் வந்து அவளுக்கு அந்த மனசு கெட்டு, அதாவது இந்த சரீரம் அந்த அந்தந்த வயசுக்கு ஏத்தாப்புல அந்த உணர்ச்சிகள்லாம் வரதோ இல்லையோ, அப்படி வரத்தே என்ன பண்ணும்னர், அதுக்கு ஏத்தாப்புல அனுகூலமா நாம இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா தானே தப்பு பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுரும். அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த வயசுல இன்னென்ன காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களை ரிஷிகள்லாம் நமக்கு பார்த்து பார்த்து தான் வச்சிருக்கா. நமக்கு வேணா அதோட தாத்பரியம் புரியல, நாம வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நாம அதுல உள்ள ஜீவனை முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டுறோம். அது கூடாது. அப்படி கல்யாணம் ஆகாத இருந்தா ஸ்திரீகள் பல விதத்திலையும் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. அப்படி கெட்டு போயிட்டா ஒரு சமுதாயம், ஒரு கலாச்சாரம் எல்லாமே கெட்டு போறதுக்கு நமக்கு ஹேதுவாயிடுறது. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதான் காலாகாலத்துல ஸ்திரீகளுக்கு கல்யாணம் ஆகணும், ஸ்திரீகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவ கல்யாணம் ஆற வரைக்கும் அதான் சொல்றா பெரியவா சாரதா சட்டத்தை பத்தி சொல்றதே, சாரதா சட்டத்துல சொல்லியிருக்கா, அதாவது மினிமம் ஏஜ் தான் சொல்லியிருக்கா, இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கா, அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லல, 18 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றா. சரி, அப்ப சட்டப்படி 18 வயசு வரைக்கும் வேணா கல்யாணம் பண்ணாத இருக்கலாம். சரி, சட்டத்துல 18 வயசுக்குள்ள மினிமம் ஏஜ் சொன்னா, அந்த ஏஜ் தாண்டினோடனே உடனே நாம சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு எதிர்பார்க்கலாம் இல்லையோ, முயற்சி பண்ணலாம் இல்லையோ, அது கூட பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் வருத்தப்பட்டு பிரிவா சொல்றா, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் எவ்வளவு பண்ணிடணுமோ அந்த கல்யாணத்தை விவாகத்தை பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டு அவளுக்கும் ஒரு பொறுப்பு வரும், ஏதோ அவ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாத தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டா, இந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடும், அதனாலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீகள் கல்யாணம் ஆகாத இருந்தா பல விபரீதங்களுக்கு கலாச்சார சீரழிவுக்கு காரணமாயிடும்ங்கிறதுனாலதான் பெரியவா ரொம்ப முக்கியமா இருந்து அவளுக்கு உடனே கல்யாணம் ஆகணும் கல்யாணம்னு பெரியவா தாபப்பட்டு அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கிற இந்த வரதட்சணை ஒழிக்கணும் அப்படின்னு பெரியவா ரொம்ப தீவிரமா இருந்தா. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மாசம் மும்மாறி மும்மாறிங்கிறோம். ஆண்டாள் சொல்றாளே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சின்னல் ஊடு கையலுகல அப்படின்லாம் சொல்றாளே. மும்மாறி பெய்யறது அப்படின்னா எது எதுக்கு சாஸ்திரம் செய்யுது, மாசம் 3 மழை பொழியணும், மாசத்துல 3 நாளைக்கு 3 மழை பொழியணும். அது எது எதுக்குன்னர், 3 பேர் பண்ற காரியத்துக்காக நாட்டுல 3 மழை பொழியறதான். அது என்னென்ன அப்படின்னர், மாசத்துல 3 நாளைக்கு 3 மழை பொழியணும். அது எது எதுக்குன்னர், 3 பேர் பண்ற காரியத்துக்காக நாட்டுல 3 மழை பொழியறதான். அது என்னென்ன அப்படின்னர், அந்தணன் நியமத்தோட இருந்து வேதம் ஓதறதுக்காக ஒரு மழை, பிராமணன் தன்னோட சுதர்மத்தை பண்ணிட்டு கர்மானுஷ்டானத்தை பண்ணி யாகங்களை பண்ணி வேதாத்தியானம் பண்ணிட்டு அப்படி அனுஷ்டானத்தோடு இருந்தான்னா அவன் பண்ணுற யாகங்களுக்காக அவனோட அந்த வேத அனுஷ்டானத்துக்காக அந்த வேதத்துக்காக ஒரு மழை பொழியிறது. இது ஒரு மழை. ரெண்டாவது மழை, அந்த நாட்டாளுற ராஜா தர்ம நெறி தவறாத நீதிமானாக இருந்து ஆட்சி பண்ணினான்னா அந்த நீதி நெறி வழுவாத அந்த ஆட்சிக்காக ஒரு மழை. ரெண்டு மழையாச்சு. மூணாவது மழை எதுக்குன்னு,
அந்த நாட்டில் உள்ள பெண்கள்லாம் கற்போட இருந்தா, கற்பு நெறி தவறாத இருந்தா, ஒழுக்கத்தோட இருந்தா, சீலத்தோட இருந்தா, அவளோட அந்த கற்புக்காக ஒரு மழை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மும்மாரியில பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பிராமணர்கள்லாம் தங்களோட சுதர்மத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ போய், வேதம் இல்லை, அத்தியனம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, யாகக்யம் இல்லை, அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் அப்பெல்லாம் ரெகுலராக டான்டான்னு மழை பெஞ்சது, எல்லாம் நதிகள்லாம் தண்ணி பிரவாகமாக ஓடிந்தது, எல்லாம் உபோகம் விளைஞ்சிருந்தது, எல்லாரும் சுபீட்சமாக இருந்தா, க்ஷயமா இருந்தா, அப்படின்னா என்ன இதுக்கெல்லாம் காரணத்தை யாரணும் ஆராய்ஞ்சு பார்க்கறோமா? வேற ஏதோ விஞ்ஞான ரீதியாக எல்லாமோ கருத்தை பார்க்கறோம். ஆனால் அதுக்கு மேலே சூக்ஷமமான இந்த காரணம் தான். அப்படி இல்லாததுனால போயிடுத்து, ராஜாக்களும் தர்ம நீதி தவறாத ஆட்சி பண்ணுறாளா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால அவளுக்காகவும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கு. இப்போ இனிமேல் மாசத்துல மும்மாறின்னு போய் ஒரு மாறி தான் பொழியலாம். அந்த ஒரு மாறியும் என்னன்னு, இந்த ஸ்திரீகளோட கற்பு ஒழுக்கத்துக்கு நடவடிக்கைக்கு தான். ஏன்னா அதையும் நாம கொடுத்துட்டோம்னா அப்புறம் முழுக்க மழையே இல்லாதன்னா போயிடும். அதனாலதான் பெரியவா அப்படின்னா, அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் காலாகாலத்துல கல்யாணம் ஆகணும், காலாகாலத்துல கல்யாணம் ஆகணும், எல்லோரும் ஒழுங்கா இருக்கணும், நெறிமுறையோடு இருக்கணும், கற்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரதட்சணை ஒழிக்கணும் அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணா, இப்படிலாம் சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா இது எத்தனை பேர் கேட்பா, கேட்க முடியாது, தெரியாது நமக்கு. என்ன பண்ணா, இந்த பசங்களுக்கெல்லாம், கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பெரியவா ஒரு வேண்டுகோள் கொடுத்தா, நமக்கு சாஸ்திரத்துல அப்பா அம்மா சொரத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் நான் ஒரு குருங்கிற ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களெல்லாம் அப்பா அம்மா சொரத்தை கேட்காதீங்கன்னு சொன்னா அது தர்மமும் இல்லை. நான் குருவா இருக்கிறவனே அப்பா அம்மா சொரத்தை கேளுங்கன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் சரி, இந்த கல்யாண விஷயத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இவ்வளவு வரதட்சணை கொடுத்தாதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், இவ்வளவு வரதட்சணை கொடுத்தாதான் சீரசனத்தி பண்ணாதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க அப்பா அம்மா சொன்னால்னா, நீங்க தயவு பண்ணி ஒண்ணு பண்ணுங்கோ, சத்தியாகிரகம் பண்ணுங்க. அவ சொன்னதை கேட்காதீங்கோன்னு சொல்லல, சத்தியாகிரகம் பண்ணிங்கோ. என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒத்துழையாம இயக்கம் அப்படிங்கிற அது மாதிரி என்ன பண்ணணும்னர், நீ இது மாதிரி வரதட்சணை கேட்டா, சீரசனத்தை கேட்டா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அப்பா அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் பெரியவா வேண்டுகோள் விடுக்கிறா. சொல்றா, நீங்க இது மாதிரி சீரசனத்தை கேட்டு இதை கொண்டா அத்தை கொண்டா வரதட்சணையை கொண்டாலாம் கேட்டா, நாங்க பெண் வீட்டுக்காரால சிரமப்படுத்தினா நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கெல்லாம் சொல்லுங்க. அப்படி சொன்னேனாலே தன் குழந்தை கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறத பார்த்து என் தப்பா பார்க்கணும்னு மனசு சமாதானமாக, அதனாலேயானும் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகனும் அவள் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்லாம் தாப்பப்படுற. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எந்த அளவுக்கு பிரிவாக தாப்பப்படுறா பாருங்களே, எந்த அளவுக்கு தாப்பப்படுறா அப்படி சொன்னான். அதே மாதிரி பத்திரிகை என்ன பண்ணா, அதுக்கு இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை போட்டா. இந்த கல்யாணத்தில் எல்லாம் பத்திரிகையெல்லாம் போகிறோம் இல்லையோ, இந்த குழந்தைகளுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஈஸ்வர கிருப்பையினால காஞ்சி காமகோடி பீடாதிபிகள் பரம அனுகிரகத்தினால் நிச்சயிக்கப்பட்டு இந்த விவாகம் நடக்கிறதுலாம் போடுறோம் இல்லையா, அப்படி பத்திரிக்கை போறதே நீங்க வரதட்சணை வாங்கிண்டேல்னா, சீரசனத்திலாம் கேட்டு வரதட்சணை வாங்கிண்டா, அந்த பத்திரிகையில காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அனுகிரகத்தினாலன்னு என் பேரை போடக்கூடாது அப்படின்னா, அப்படி வரதட்சணை வாங்கினேன்னா சீரசனத்தின்னு கேட்டேன்னா, அதை ஒரு வியாபாரமா பண்ணினேன்னா விவாகத்தை, அதுல என்னோட அனுகிரகம் இருக்குன்னு நீங்க சொல்லப்படாது, கிளைம் பண்ணிக்கப்படாது, என் பெயரை போடக்கூடாது அப்படின்னா. இப்படி பெரியவா என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறா. நமக்கு ஒன்னே ஒரு பெரியவா அனுகிரகம் தானே வேணும் வேணும்னு எல்லாம் படுத்த முடியும், அது வேண்டான்னு யாரான்னு விடுவோமா? விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரியவாளுக்கு. காசு பணத்தை விட நமக்கு பெரியவா அனுகிரகம் தான் முக்கியம் அப்படின்னு நாம நினைச்சுப்போம் அப்படிங்கிறதுனால இப்படி சொன்னா. அப்படி சொல்ற, அப்படி வாங்காத போட்ட பத்திரிகையா இருந்தா அதுல வரதட்சணை எதுவும் வாங்கப்படாத விவாகம்னு பத்திரிகையே பிரிண்ட் பண்ணுங்கிற பத்திரிகையிலே போடுங்கோ, வரதட்சணை எதுவும் வாங்கப்படாத விவாகம் அப்படின்னு. அதுல வார்த்தை பாருங்க, வரதட்சணை வாங்காத விவாகம் அப்படின்னு சொல்லல, வரதட்சணை எதுவும் வாங்கப்படாத அப்படிங்கிற. அப்ப எதுவும்னா என்னென்ன, கேஷா தான் வாங்கினேன்னு இல்ல, டௌரி டௌரின்னு ஏதோ பணமா வாங்கினோன்னு இல்ல, இதுக்கு பேர்ல பணத்துக்கு பேர்ல நீங்க என்ன நாலு போனா சேர்த்து போட்டிருங்கோ, இன்னும் நாலு வெள்ளி பாத்திரமா வாங்கி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லாத, கேஷோ கைண்டோ எந்த விதத்திலையும் அவளை கம்பல் பண்ணாத, அவளாவே அவள் சக்திக்கு உட்பட்டு தங்கள் குழந்தைக்கு என்ன பண்றாலும், எந்த அப்பா அம்மாவும் தங்க குழந்தைக்கு பண்ணாத யாருக்கு பண்ண போற ஆசையா, அது அது வேற விஷயம். நம்மளாவே எதுவும் கேட்கவே கூடாது. கல்யாணம் ஜாதகம் பார்த்துமா, பொருந்தி இருந்ததா, பிடிச்சிருந்ததா, மனசுக்கு
உடனே அடுத்தது முகூர்த்தம் கல்யாணம் வீட்டுக்கு வரணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால வாங்கப்படாத விவாகம்னு போடுங்க அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ண, மடத்துக்கு ரொம்ப பெரியவா பக்தர், மடத்துல கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பெரியவாளுக்கு அடிக்கடி வந்து தரிசனம் பண்றாரு. அவர் பிள்ளைக்கு கல்யாணம் பத்திரிகை அனுப்பிச்சிருந்தா, அந்த புள்ள கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காரு, அவரோட உறவுகாரர் இன்னொருத்தர், அவரும் மடத்துக்கு அடிக்கடி வரவர், அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா அவர்கிட்ட கேட்டா, உன் உறவுகாரன் பிள்ளைக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, ஆமா ஆமா தெரியும், நீ போப்பறையோ போப்பறேன் அப்படின்னு. அவன் பத்திரிக்கை உனக்கு அனுப்பிச்சிருக்கானா பார்த்தியா பார்த்தேன் அப்படின்னு. அதுல என்ன ஒரு விசேஷம் பார்த்தியோன்னு உடனே இவருக்கு வந்தவருக்கு புரியல, என்ன உறவுகாரர் கல்யாண பத்திரிகையில என்ன விசேஷம், நான் கவனிக்கல, என்ன அந்த பத்திரிகையை பாரு அப்படின்னு எடுத்துன்னு வர சொன்னா பார்த்தா எல்லாம் படிச்சு பார்த்தா சரியா இருக்கு, இவருக்கு ஒன்றும் புரியல, தப்பா ஒன்றும் வாச்சகம் தெரியல. இவர் சொன்னா எனக்கு புரியல அப்படின்னு. பெரியவா சொன்னா, அல்ல இப்ப எல்லாரும் போறாளே இந்த காஞ்சி காமகோடி போயிடாது வெள்ள ஆச்சாரியோட அனுகிரகத்தினால நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கேன், இதுல அந்த வார்த்தை இருக்கோ பார்த்தியோ அப்படின்னு பார்த்தா அது மிஸ் ஆயிருக்கு. இல்லை, இது வந்தவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அவனோ மடத்துல ரொம்ப பக்தர், பெரியவாழ்கிட்ட பக்தி, எப்படி இது விட்டு போயிடுது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, ஐயோ ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், விட்டு போயிருக்கும், நான் வேணா அவர்கிட்ட போய் சொல்றேன். அதுக்கு பெரியவா சொன்னா, எல்லாம் இல்ல விட்டெல்லாம் போகல, அவன் வேணும்னு தான் விட்டுருக்கான் அப்படின்னு. இது சொன்னோடனே வந்தவருக்கு ரொம்ப மனசு தாபமா இருந்தது, ஏன் இப்படி விட்டுட்டான் ஆசைடு புரியலையே அப்படின்னா. பெரியவா சொல்றா, நான் வரதட்சணை வாங்கினா என் பேரை பத்திரிகையில போடப்படாதுன்னு சொன்னேன் இல்லையோ, அவன் என்ன பண்ணிட்டான், வரதட்சணை வாங்கிட்டான், அதனால என் பேரை போடலை, அதனால அவன் ரொம்ப நல்லவன் தானே அப்படின்னா. பெரியவா சொல்றா, இப்போ அவன் வரதட்சணை வாங்கிட்டு என் பேரையும் போட்டான்னா நான் என்ன அவன் மேலே கேஸாக போட முடியும், போட முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அதனால நான் வரதட்சணை வாங்கினா என் பேரை போடப்படாதுன்னு, வரதட்சணை வாங்காதீங்கன்னே அதை கேட்க முடியல, வரதட்சணை வாங்கினா என் பேரை போடாதீங்கன்னே அதை கேட்டுட்டான் அப்படிங்கிற. அதாவது என்ன, உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்ணலேனாலும் பரவாயில்ல, நீங்க ஆசீர்வாதம் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா பணம் வந்தா போறோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பணத்து மேல ஒரு மோகம் வந்துடுறது அப்படிங்கிறது தான் நீங்க சுட்டி காமிச்சா பெரியவா. இப்படி வரதட்சணை வாங்கினா அந்த கல்யாணத்துல தன்னோட ஆசீர்வாதம்னு போடக்கூடாதுன்னு சொன்னான். அதனால நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பெரியவா ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னா பெரியவா சொன்னபடி அந்த எளிமையான விவாகத்தை நாம வச்சுக்கணும். யாரையும் எதையும் நிர்பந்தப்படுத்தப்படாது, எதுவாக இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கணும், சாஸ்திர விரோதமாக எதுவும் இருக்கப்படாது அப்படின்னு பார்க்கணும். அப்படிலாம் பண்ணினாலே பெரியவா அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தெரியறது. இதுதான் பெரியவாளோட அனுகிரகத்தை அடையிறதுக்கு வழின்னு சொல்லி அந்த வழியிலேயே நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். அப்படி நடக்கிறதுக்கு பெரியவாளே நமக்கு அனுகிரகம் மட்டும்னு சொல்லி தொடர்ந்து அவளோட அனுகிரகத்தை நாம் அனுபவிக்கலாம்.